வீடியோல ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம ஐஸ்வர்யா ராயோட நடிப்புல ஒரு ஆக்சன் அட்வென்சர் படமா ரிலீஸ் ஆன த லாஸ்ட் லீஜியன் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம் ஐஸ்வர்யா ராய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க பாத்துட்டு இருக்குது மிஸ்டர் தமிழன் சேனல் இப்போ தான் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு வால காமிக்கிறாங்க இந்த வால் ஆக்சுவலா ஜூலியஸ் சீசருக்காக உருவாக்கப்பட்டது சீசரோட மறைவுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சந்ததிகள் மாற மாற இந்த வால தன்னோட வசம் படுத்திக்கணும்னு நிறைய பேர் கிளம்புனாங்க சோ டைபீரியஸ்ங்குற ஒரு ராஜா அந்த வால யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்தையும் ஒரு சிம்பல வச்சு மார்க் பண்ணிருந்தாரு ஆனா இன்னைக்கு வர அந்த வாழ யாருமே கண்டுபிடிக்கல இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் முடிய ரோம்ல ஒரு பெரிய சிலைக்கு மேல ஒரு குட்டி பையன் நின்னுட்டு இருக்கான் அவன் அந்த ஹைட்ல நின்னுட்டு சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான் மொத்த ரோம்லயும் தலை சிறந்த ஒரு தளபதிய மறுபடியும் நாட்டுக்குள்ள வர வச்சிருக்காங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோட டென்ட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம போயிட்டு ஹீரோட வாழ கையில எடுத்து பாத்துட்டு இருக்கான் இதை நம்ம ஹீரோ பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்து வாழை புடுங்கிட்டு திருடுறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா திருடின கைய வெட்டிடுவோம் சொல்லி ஹீரோ அந்த குட்டி பையன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த குட்டி பையனை தூக்கி ஒரு தொட்டிக்குள்ள போட்டுறான் அங்க இருக்க இன்னொருத்தன் அந்த குட்டி பையனோட கையை இழுத்து வச்சு அவங்க கிட்ட இருக்க வாழை வச்சு அந்த பையனோட கையை வெட்டுற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் நான் அந்த வாழ கையில இருக்குல்ல அந்த வாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்னு அந்த பையன் சொல்ல ஹீரோ அந்த பையன்கிட்ட இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வா உனக்கான வாழ நான் உனக்கு குடுக்கறேன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அங்கிருந்து போக சொல்றான் இந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து அந்த குட்டி பையன் கிட்ட உனக்கு ஒண்ணு இல்லையே கேட்டுட்டு உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் என்ன பண்றன்னு தெரிஞ்சு பண்ணுங்கன்னு அவன் நம்ம ஹீரோட்ட சொல்ல அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் செமையா டென்ஷன் ஆகி அந்த வயசானவர் அடிக்க போறான் ஆனா இந்த பெருசு ஒரே அடியில அங்க வந்தவன தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு இதை பார்த்ததும் ஹீரோவும் ஹீரோ மத்த பிரண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிக்க

நமக்கு வந்து இத்தாலியோட மூணுல ஒரு பகுதியை நீங்க எங்களுக்கு குடுக்கணும் அதுதான் நமக்குள்ள நடந்துட்டு இருக்க போர்க்கான முடிவுன்னு சொல்ல இந்த மந்திரவாதியும் அந்த குட்டி பையனும் அவங்க பேசிட்டு இருக்கத கேட்டு இருக்காங்க இந்த ராஜ்யத்தோட பேரரசர் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது பண்றத பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு இந்த பக்கம் அந்த மந்திரவாதியும் இந்த குட்டி பையனும் உள்ள போயிட்டு இருக்கும்போது பேரரசர் அந்த குட்டி பையன் கிட்ட வந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது எங்க போனன்னு கேட்க சும்மா அப்படியே வெளிய வாக்கிங் போயிட்டு வந்தோம்னு அந்த வயசானவர் சொல்ல பேரரசர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிடுறாரு ஆக்சுவலா அந்த குட்டி பையன்

வரும்போது அவங்க மொத்த பேர்த்தியும் குரு குரு குருன்னு பாத்துட்டே போயிட்டு இருக்கான் இப்போ நடக்க வேண்டியது நடந்து முடியுது ரோமலஸ் அங்க இருக்க சிங்காசனத்துல போய் உட்கார அங்க இருக்க மொத்த பேரும் புது எம்பரருக்கு தலைவணங்குறாங்க எல்லாம் முடிஞ்சதும் ரோமலஸ் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்க வாளை கொடுங்கன்னு கேக்க ஹீரோவும் அவன் வாழ எடுத்து ரொமலஸோட கையில குடுத்துறான் இந்த வாளை நான் பாக்கணும் தான் ஆசைப்பட்டேன் இது எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு மறுபடியும் கையில குடுத்துறான் ரொமலஸ் கூட ஒரு மந்திரவாதி இருந்திருப்பாருல அவரு தான் இத்தனை நாளா ரொமலஸ்க்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்திருந்திருப்பாரு இதுக்கப்புறம் என் பையனை இவரு பாத்துக்குவாருன்னு சொல்லி நம்ம

படத்தோட மெயின் வில்லன் அவ அவன் கையில இருக்க கோடாரிய ரொமலசோட அப்பா மேல வீச அது கரெக்டா அவரோட நெஞ்சிலேயே குத்திருது ரொமலஸ் அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்க பின்னாடி ஒரு சோல்ஜர் வந்து அந்த பையனை உயிரோட கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க மறந்துடாதன்னு சொல்ல அதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இவன் இவன் கையில இருக்க ஈட்டிய வீச அது நேரா ரொமலசோட அம்மாவோட நெஞ்சில போய் எரியுது ரொமலஸ் அவங்க அப்பாவை விட்டுட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு இருக்க சீசரோட வம்சாவளியிலேயே இப்ப ரொமலஸ் மட்டும் தான் உயிரோட இருக்கான் படத்தோட வில்லன் ரொமலஸ தூக்கிடுறான் இப்போ அடுத்த நாள் காலையில ஏகப்பட்ட போர் வீரர்கள் அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த சண்டையில இறந்திருக்க மாட்டாரு அவர் அங்கிருந்து எந்திரிச்சு போய் பார்க்க மொத்த ரோமும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அடுத்த சீன்ல படத்தோட வில்லனோட சீஃப் கமாண்டர் இருப்பான்ல அவன் ரோமோட த்ரோன்ல உட்காந்துருக்க நம்ம ஹீரோவோட நாட்டோட ஒரு நட்பு நாட்டுல முக்கியமான பொறுப்புல இருக்க ஒருத்தன் அந்த இடத்துல வந்திருக்கான் அவங்கிட்ட இவன் உங்க நாட்டோட மன்னரையும் என் கூட சேர்ந்துக்க சொல்லு இல்லனா ரோமுக்கு நடந்த கதி தான் உங்களுக்கு சொல்ல இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்க முடியாது எங்க மன்னர் கிட்ட இந்த செய்தியை சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் அடுத்ததா ரொம்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க

நட்பு நாட்டை சேர்ந்த ஒருத்தன் வில்லனோட சீஃப் கிட்ட பேசியிருப்பான்ல அவன் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப லஸ் உயிரோட தான் இருக்கான்னு அவனை ஒரு தீவில இருக்க ஜெயிலுக்கு நாடு கடத்தி இருக்காங்கன்னு சொல்ல நான் அவனை காப்பாத்த போறங்கிற மாதிரி ஹீரோ கிளம்புறான் அவன் நம்ம ஹீரோ கிட்ட நான் என்னோட ராஜா கிட்ட ஒரு சில தகவல்களை கொடுத்தாகணும் என்னோட டீம்ல இருக்க திறமையான ஒரு வாரியர் உனக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா கவசம் போட்டு இருக்க ஒருத்தனை நம்ம ஹீரோ கிட்ட விட்டுட்டு போறான் ஹீரோவோட ஃப்ரெண்டு தனியாவா போறன்னு கேட்க இல்ல என்னோட நண்பர்களை அடிமைகளா கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்கள முதல்ல நான் போய் காப்பாத்த போறேன்னு சொல்ல ரொம்பலச காப்பாத்திட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிரண்டு அவன் நாட்டுக்கு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோவும் அந்த கவசம் போட்டிருக்கவனும் ஆளுக்கு ஒரு குதிரையில அங்கிருந்து கிளம்பறாங்க ஹீரோட்ஸ் கொஞ்சம் வில்லனோட டீம்ல இருக்க கொஞ்சம் பேர் புடிச்சு வச்சு அவங்கள கொலை பண்றதுக்காக ஆயிட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்க்கு நம்ம ஹீரோவும் அவனும் வந்ததும் நீ அங்க இருக்க கோத்து வீரர்களை தெசதிருப்பு என்னோட நண்பர்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே அவனும் அங்க இருக்க மொத்த பேர்த்தியும் டைவர்ட் பண்ணி அங்கிருந்து வேற டைரக்ஷன்ல கூட்டிட்டு போயிடுறான் அங்கிருந்த மொத்த கோத்து வீரர்களும் அந்த கவசம் போட்டிருக்கவனை துரத்த ஆரம்பிக்க ஹீரோ அவரோட நண்பர்களை ஈஸியா காப்பாத்தி அந்த பக்கம் அந்த கவசம் போட்டிருந்தவனை இருந்தவன துரத்திட்டு

அந்த கவசத்துக்குள்ள இருந்துட்டு கோத்து வீரர்களை அடிச்சு நொறுக்கனது ஆண் கிடையாது இந்த பொண்ணு தான் உள்ள இருந்திருக்கா இந்த பொண்ணு பேரு மீரா மீரா தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இப்போ ஹீரோயின் தண்ணிக்குள்ள இருந்து மேல வர ஹீரோக்கு பேச்சே வர மாட்டேங்குது என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் நம்ம இதுக்கு அப்புறம் குதிரைல போக முடியாது தண்ணி மார்க்கமா தான் போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறான் இப்போ ரெண்டு பேரும் ஹீரோவோட பிரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த இடத்துல கடலோரத்துல ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து அவன் வலைய சுருட்டிட்டு இருக்கான் ஹீரோயின் அவன் ஹெல்மெட்ட கழட்டிட்டு அங்க இருக்க ஹீரோ

கால் வச்சு மேலே ஏற ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த வந்துட்டு இருக்காங்கங்கிறத அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மந்திரவாதி பாத்துடுறான் அந்த இடத்துல கோத்தோட சோல்ஜர் ஒருத்தன் உட்கார்ந்த மெனிக்கு தூங்கிட்டு இருக்கான் இந்த மந்திரவாதி கொஞ்சம் கொஞ்சமா தவ் தவி அவனை கத்தி வச்சிருக்க டிவைஸை கொஞ்ச கொஞ்சமா திருப்பி ஒரு வழியா அங்க இருக்க ஒரு சிலையோட கழுத்தை காலை வச்சு பிடிச்சிக்குறான் இப்போ அவன் கையில இருக்க கட்ட கொஞ்சமா அவுக்க ஆரம்பிக்கிறான் இப்போ தூங்கிட்டு இருக்க சோல்ஜர் ஏதோ சத்தம் கேட்டு முழிச்சு கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின பாத்துடுறான் இப்போ மேல இருக்க கொக்கிய இவன் தள்ளிவிட ட்ரை பண்ண பின்னாடி இருந்து அந்த மந்த்ரவாதி இவனை ஒரே அடியா அடிச்சு மேல இருந்து கீழ தள்ளி விட்டுறான் இப்போ ஹீரோ தொங்கிட்டு இருக்க அந்த கம்பி கீழே போக ட்ரை பண்ண இப்ப அந்த மந்திரவாதி அந்த கம்பியை புடிச்சு கீழ இருக்க ரெண்டு பேர்த்தியும் மேல வரதுக்கு ஹெல்ப் பண்றான் அங்க இருந்து ரெண்டு பேரும் ரொமலச காப்பாத்தறதுக்காக ஓட ஆரம்பிக்கறாங்க இந்த டைம்ல வில்லனோட ஆள் மேல இருந்து கீழ இறங்கி வர ஹீரோ ஹீரோயின்ட்ட இவனை நீ பாத்துக்கோ ரொமல எங்கன்னு நான் தேடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்போ ஹீரோயின் அவன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக அடுத்தடுத்து நிறைய பேர் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின ரவுண்ட் கட்டிடுறாங்க ஹீரோயின் அவகிட்ட இருக்க வாளை வச்சு அங்க இருக்கவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அவங்களும் நம்ம ஹீரோயினை ஏதாவது கொள்ளணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றானுங்க ஆனா ஹீரோயினோட திறமைக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியல அங்க இருக்க மொத்த பேர்த்தியும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான் அந்த பக்கம் படத்தோட வில்லன் ஒரு கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப ஜூலியஸ் சீசரோட வாழோட அந்த இடத்துக்கு வந்து வில்லனை கொல்ல ட்ரை பண்ண சரியான டைம்ல வில்லன் தூக்கத்துல இருந்து முடிச்சிடறான் அவன் ரொமலஸ் கிட்ட இருந்து தப்பிச்சற இந்த வாளோட சக்தியால அவன் படுத்திருந்த பெட் ரெண்டா பொளந்துருது இப்போ வில்லனோ வில்லனோட ஆட்களும் ரொமலஸ தரத்த ஆரம்பிக்க வில்லன் குரூப்ல இருக்க ஒருத்தன் ரொமலஸ ஒரு செவத்தோட சேர்த்து புடிச்சு அவன் கத்தியை வச்சு இவனை கொல்ல வர கரெக்ட்டா இந்த டைம்ல

உட்பட எல்லாருமே ஆயிடுறாங்க ஹீரோயின் யாரோட ஹெல்ப் யும் எதிர்பார்க்கல தனி ஒரு ஆளா நின்னு அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் முடிச்சு கட்டிடுறா அடுத்ததா ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரோமலஸ் மந்த்ரவாதின்னு மொத்த பேரும் ஒன்னு கூடிடுறாங்க அங்க இருந்து இவங்க வெளியே போறதுக்காக ட்ரை பண்ண வில்லனோட ஆட்கள் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வந்துடுறாங்க மொத்த பேரும் ஒரு ரூம்ம தாண்டி போகும்போது ஹீரோ அந்த ரூமோட டோரை லாக் பண்ணி புடிச்சுக்கிட்டு நீங்க யாரும் இருந்து போயிருங்க இவங்கள நான் சமாளிச்சுக்கறேன்னு சொல்ல ஹீரோயினும் மத்தவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோ வில்லன் கிட்ட மாட்டேறாங்க ஹீரோ அடிச்சு அடில வில்லனுக்கு முகத்துல ஒரு பெரிய கோடு விழுந்துருக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்றானு ஹீரோட்ட சொல்றான் அந்த பக்கம் ஹீரோவோட फ्रेंड्स கூட போயிட்டு இருந்த ஹீரோயினுக்கு மனசு கேட்கல நீங்களارو இங்க இருந்து தப்பிச்சிடுங்க நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருக்க வில்லனோட குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க ரொம்பல செங்கன்னு ஹீரோ கேட்க அவன் சேஃப் ஆயிருக்கானு ஹீரோயின் சொல்றா இப்போ ரெண்டு பேரும் அந்த அரண்மனையோட கிளிஃப்க்கு வர ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி கீழ பாத்துட்டு ஒரே டைம்ல மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க கரெக்ட்டா ரெண்டு பேரும் சேஃபா கீழ இருக்க தண்ணிக்குள்ள வந்து விழுக அங்கிருந்து நீந்தி வந்து மத்தவங்க இருக்கிற போட்ல ஏறிக்கிறாங்க ஹீரோட மொத்த டீமும் சேஃபா விலங்கிட்டு இருந்து தப்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் படத்தோட வில்லன் ரொமலஸ் ஒரு இடத்தை இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துலதான் பல வருஷமா ஏகப்பட்ட மன்னர்கள் தேடிட்டு இருந்த ஜூலியஸ் சீசரோட இருந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அந்த பக்கம் ஜூலியஸ் சீசரோட டீம்ல இருக்க மொத்த பேரும் கையில வாங்கி தொட்டு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயின் ரொமலஸ்க்கு சாப்பாடு இருக்கா அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டு ஒரு லொகேஷனுக்கு வர அந்த லொகேஷனுக்கு மொத்த பேரும் கிளம்பி போறாங்க அங்க நம்ம ஹீரோயினோட இருக்கான் அவனை பார்த்ததும் ஹீரோயின் அவன் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான் இப்போ ரொமலஸ் நம்ம ஹீரோயினோட கையை புடிச்சுட்டு அங்க இருந்து உள்ள போறான் ஹீரோயினுக்கும் ரொமலஸ்க்கும் இடையில ஒரு பாண்ட் உருவாகுது இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவ தனியா கூட்டிட்டு போயிட்டு வில்லனோட சீஃப் இருக்கான்ல அவன் சீசரோட சாம்ராஜ்யத்துக்கு நட்பு நாடுகளா இருந்த நிறைய நாடுகளை அவன் பக்கமா இழுத்துக்கிட்டான் சொல்லிட்டு இருக்கான் அந்த பக்கம் ஹீரோயின அவன் கமாண்டர் குதிரைய ரெடி பண்ணு சொல்ல ஆக்சுவலா ரொமலஸ இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்பி வைக்க போறதா சொல்லிருந்திருப்பாங்க ஹீரோயின் கடல்ல பாத்துட்டு எந்த கப்பலும் இல்லங்கறனால ரொமலஸ் எதுல போறான் எந்த ஒரு கப்பலும் கண்ணு கெட்ட தூரம் வர இல்லையேன்னு ஹீரோயின் அவ கமாண்டர் கிட்ட கேட்க என்னவோ அதை மட்டும் பாரு நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும்னு கமாண்டர் சொல்ல ஹீரோயின் ஏதோ தப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான் ஆக்சுவலா இந்த கமாண்டரோட நாடாகட்டும் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு நாட்டுல இருந்திருப்பான்ல அவனோட நாடாகட்டும் எல்லா நாட்டோட அரசர்களும் வில்லன் கூட சேர்ந்திருப்பாங்க ரொமலச கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்க பேச்சுல ஏதோ தப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான் இந்த டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட் நாட்டை சேந்தவங்க அந்த இடத்துல இருக்க ரெண்டு மிஷின் மேல ஏறி நின்னுட்டு ஒரு மிஷின்ல இருக்க அம்ப நம்ம ஹீரோ மேல ஷூட் பண்ண ஹீரோ அங்க இருக்க ஒரு டேபிள் மேல ஏறி குதிச்சு அந்த டேபிள் ஒரு ஷீல்டு

இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட கட்டி புடிச்சிட்டு யாரையுமே முதுகுல குத்தக்கூடாது கூடாது நேருக்கு நேர் குத்தணும்னு சொல்லி ஹீரோ அவன் ஃப்ரெண்ட கொல பண்ணிடுறான் இந்த டைம்ல ஹீரோயினோட கமாண்டர் இருக்கான்ல அவன் அவன் கிட்ட இருக்க ஏரோஸை நம்ம ஹீரோ மேல குறி வைக்க ஹீரோயின் அந்த இடத்துல வந்து அவ இருக்க கத்தியை வச்சு அவனை கொல பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்துறான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் குரூப்பா உட்காந்து அடுத்ததா எங்க போலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் போய் நீ ஏன் கூட வரணும்னு அவசியம் இல்லை நீ உன்னோட நாட்டுக்கு போயிருன்னு சொல்ல நான் யாரோட ஆர்டர்ஸ மதிச்சு வேலை பாக்கணுமோ அவனையே கொல பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் என் நாட்டுக்கு போக முடியாது நான் உங்க கூட தான் வருவங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறான் வில்லனோட நாட்டு கூட சேராம தூரத்துல சீசர் குடும்பத்துக்குன்னு சில நட்பு நாடுகள் இருக்கும்ல அந்த நாடுகளுக்கு போலாங்கிற மாதிரி மொத்த பேரும் பயணப்பட்டு போற வழியில ஏகப்பட்ட கிராமங்கள் சுக்கு நூறா அழிஞ்சிருக்கு அந்த கிராமத்துல இருந்த மக்கள் யாருமே உயிரோட இல்ல அவ இன்னமும் திருந்தலையாங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி கேட்க இதை யாரு பண்ணானு உங்களுக்கு தெரியுமா யார் இந்த மாதிரி பண்றான்னு ஹீரோ கேக்குறான் தங்க கலர் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் குதிரையில வந்துட்டு இருக்கான்ல இவன் பேரு ஓர்டிகன் ராஜா இவன் தான் அந்த மொத்த கிராமத்துல

கிராமத்தையும் ஹீரோட டீமையும் அவங்க இப்ப தங்கிருக்காங்கல்ல அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பக்கம் படத்தோட வில்லனும் வில்லனோட டீமும் நேரா வார்த்திகன் ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்க தேடிட்டு இருக்க வாழை இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அது சீசரோட பரம்பரையில இருக்க கடைசி சின்ன பையனோட கையில இருக்கு அவ உங்க நாட்டுக்கு பக்கத்து நாடுகள்ல தான் எங்கேயோ இருக்கான்னு கேள்விப்பட்டன்னு சொல்லி அந்த வாழை நீங்க வச்சுக்கோங்க அந்த பையனை எங்க கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லி படத்தோட வில்லன் வார்த்திகன் ராஜா கூட போய் சேர்ந்துறான் அந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோட பிரெண்ட்ஸும் கிராமத்தோட கிராமமா கலந்துறாங்க அந்த கிராமத்துல ரொமலஸ்க்கு ஒரு பொண்ணு பிரெண்ட் ஆகுறா

போறான் அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த டைம்ல ரொமலஸ் ஹீரோட்ட வந்து எனக்கு இந்த வாழை பயன்படுத்துற அளவுக்கு இன்னும் வயசாகல இந்த போர் முடிற வர இத நீங்களே பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜூலியஸ் சீசரோட பவர்ஃபுல்லான வாழை நம்ம ஹீரோட்ட கொடுத்துறான் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோட டீம் அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல ஒரு சில பேர் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா வரன்னு சொல்லி இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் அந்த பெரிய செவுத்து மேல நின்னுட்டு வார்டிகன் ராஜாவோட படைகளுக்காக காத்துட்டு இருக்க வில்லனும் வார்டிகன் ராஜாவும் அவங்களோட மொத்த படைகளோட ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வில்லனோட சைட்ல இருந்து இந்த பெருஞ்சுவரை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு ஹீரோவோட சைட்ல இருக்க ஆர்ச்சர்ஸ் நம்ம ஹீரோ சொல்ற டைமிங் ஏத்த மாதிரி அவங்க கிட்ட இருக்க ஆரோஸ் ஃபயர் பண்ண அந்த பக்கம் இருக்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அந்த ஆரோஸ் கொண்ணு குவிக்குது இந்த பக்கம் அந்த மந்திரவாதி செவுத்து மேல ஏறி நின்னுட்டு நான் சொல்லும்போது ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்க இவனுக்கு பின்னாடி இருந்து பெரிய பெரிய பாறைகள்ல நெருப்ப மூட்டி இவன் சொல்லும்போது வீசுறாங்க அது அங்க இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் அடிச்சு தூக்குது வில்லங்கூட இருக்க மொட்டையன் இத பார்த்ததும் அவன் ஏதோ மாயாஜாலங்கள் எல்லாம் பண்ணிட்டு

ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த ஏணி வழியா மேலே ஏறி வந்துட்டு இருக்கவனுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கால் தவறி அவனுக்கு கூடவே சேர்ந்து செவத்துக்கு வெளியே விழுந்துறான் ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கிருந்து வெளிய குதிச்சு கீழே விழுந்தவனுக்கு சப்போர்ட்டா நின்று அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனுக்கும் வில்லனோட டீமுக்கும் இடையில சூப்பரா சண்டை போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல ஆர்ச்சர் ஒருத்தன் ஆரோஸ இவன் காலிலேயே ஷூட் பண்ண இவன் நிக்க முடியாம கொஞ்சமா தடுமாறிடுறான் அதையும் ஓரளவுக்கு தாங்கிக்கிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க வில்லன் அந்த இடத்துல குதிரையில வந்து அந்த இடத்துல இருக்க ஒரு ஈட்டியை கையில எடுத்து வீச அது நேரா இவன் நெஞ்சிலேயே

ஹீரோவான குதிரையில இருந்து தள்ளி விட்டுட்டு இவனும் குதிச்சிடறான் இதுல ஹீரோவோட கையில இருந்த சீசரோட வாள் கீழே விழுந்துருது அத வில்லன் கையில எடுத்துட்டு ஹீரோ கூட சண்டைக்கு போக ஹீரோ வில்லனோட வாழ் எடுத்துட்டு சண்டைக்கு வரான் இவ அடிச்ச ஒரே அடில ஹீரோ கையில இருந்த வாள் ரெண்டா உடைஞ்சிருது இப்போ ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆக ஹீரோ வில்லன் கையில இருக்க அந்த வாழ கீழே தட்டி விட்டுறான் இப்போ மறுபடியும் ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இத கொஞ்சம் தூரத்துல இருந்து ரொம்ப பாத்துட்டு இருக்கான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையில நடந்த சண்டையில வில்ல நம்ம ஹீரோவை கீழே தள்ளி அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனை போட்டு அட்டி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல ரொமலஸ் அந்த இடத்துல வந்து ஜூலியஸ் சீசரோட வாழை கையில எடுத்துட்டு வில்லனோட நெஞ்சுக்கு நேரா நீட்ட வில்ல ஹீரோக்கு மேல இருந்து எந்திரிச்சிட்டு ரொமலஸ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் ரொமலஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம வில்லனோட நெஞ்சிலேயே வாழை இறக்கிடுறான் இவன் கண்டிப்பா குத்த மாட்டான்னு வில்லன் நினைச்சிருந்திருப்பான் இது எங்க அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இறக்க இறக்க வில்ல அங்கேயே செத்துறான் இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டா உட்காந்துக்கிறான் ரொமலஸ் அந்த இடத்துல இவன் சாம்ராஜ்யத்தோட கடைசி லீஜியனுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனல் கொடுத்து குடுத்து இதுக்கப்புறம் போரே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் கையில இருக்க வாழ வீச அது நேரா ஒரு கல்லுல போய் குத்தி நிக்குது நாட்கள் மாதங்களா மாறுது மாதங்கள் வருடங்களா ஓடுது பல வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல இங்க நடந்த போர பத்தி அந்த மந்திரவாதி ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான் இந்த பையன் பேரு ஆர்த்தூர் இவன் ரொமலசோட பையன் ஆக்சுவலா அந்த போருக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமலச அவங்க பையன் மாதிரி வளர்த்திருப்பாங்க அந்த வில்லேஜ்ல ரொமலஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருப்பாள் அந்த பொண்ணு ரொமலஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருந்திருப்பான் அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஆர்த்தூர் இப்போ கடைசியா அந்த பாறையில குத்தி நின்றுட்டு இருக்க அந்த வாழை காமிச்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக்கை ப்ளேஸ் பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் அண்டில் தென் ஷனிங் ஆஃப் உங்கள் ஹாலிவுட் தமிழா